ஃப்ளேம் ஃபிங்கரோட லெவலை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. லெவல் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வீடியோவை நம்ம ஃப்ளேம் ஃபிங்கரை லெவல் ஒனில் இருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலுக்கு வந்து போட போகிறோம். அது எப்படி போட போகிறோம், எதை வச்சு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டோரேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் வந்து வச்சிருக்கேன். 2 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. முதல்ல எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட என்னென்ன மேஜிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தலாம். நம்மகிட்ட இருக்க மேஜிக் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஃபைட்டிங் இருக்குது. ஸோ புக் ஆஃப் ஃபைட்டிங் வச்சு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போட முடியும். முதல்ல எடுத்த உடனே அதை நம்ம பண்ணிடலாம். ரிசர்ச் போயிட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஃபிளிங்கர் எங்கே இருக்குதோ இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வந்து லெவல் 2 வந்து போட்டலாம். நம்மகிட்ட புக் ஆஃப் ஃபைட்டிங் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதை வச்சு வந்து முடிச்சிடலாம். சரி ஓகே, இப்போ நம்ம ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து லெவல் 2 வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம லெவல் 3 எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்புக்கு வந்து போகிறோம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஷாப்புக்கு போயிட்டு நம்ம மெடல்ஸ் இருக்குது. மெடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 158 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி ஓகே, 158 மெடல் வச்சு நம்மளால் இன்னொரு ஹேமர் ஆஃப் பில்டிங், ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங் வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங் ஒன்று வாங்கிடலாம். ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங் வச்சு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் லெவல் போட முடியும். ஸோ அப்படியே நம்ம போயிட்டு அதே போல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் ஃபிங்கர் எடுத்துட்டு ஃப்ளேம் ஃபிங்கர் இப்போ லெவல் 3 நம்ம ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங் வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ஃப்ளேம் ஃபிங்கர் வந்து லெவல் 3 வந்து போட போகிறோம். அப்படி போய் செக் பண்ணிக்கலாம் நம்ம என்ன லெவல் ஃப்ளேம் ஃபிங்கர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 ஃப்ளேம் ஃபிங்கர் வந்து இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலிக்சர் வந்து இருக்கு. இன்னும் நம்ம கிட்ட 1,36,00,000 இருக்கு. லெவல் 4 போகிறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஓகே, வி ஹேவ் இட். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது 1,12,00,000 இருக்கிறதுனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 வந்து போட முடியும். ஆனால் லெவல் 4 நம்மளால் இன்ஸ்டண்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது, ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா என்கிட்ட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வச்சு நான் இப்போ எது வேணாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம கிட்ட டார்க் ட்ரூப்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலிக்சர் ட்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஸ்பெல் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. அதை விட்டால் இந்த சிஜி மிஷின்ஸ் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம டார்க் ட்ரூப் எதனா ஒன்று போட்டோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஓரளவு குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் அடுத்த ட்ரூப் வரத்துள்ள டார்க் மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போது நம்ம எலிக்சரை வச்சு நம்ம வேணுனா கூட நம்ம வால்ஸ் கூட போட்டலாம். ஆனால் நான் வந்து இந்த வீடியோட டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதே நேரத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளேம் ஃபிங்கர் ரொம்ப அவசியப்படுது. ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா அட்டாக் வந்து போயிட்டுருக்கோம். அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 3 இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஃப்ளேம் ஃபிங்கர் போட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லி நினச்சேன். பரவாயில்ல, லெவல் 3 வந்து கொண்டு வந்துட்டோம். சரி ஓகே, விடுங்க பரவாயில்ல. டார்க் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகி ரொம்ப ஒழிஞ்சா வழிட்டா நமக்கு வேறு வழி இல்லை. வி வாண்ட் த ஃப்ளேம் ஃபிங்கர்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளேம் ஃபிங்கரை வந்து லெவல் 4 வந்து இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாகவே அப்கிரேட் பண்ணி விட்டோம். சரி ஓகே, வெட்டுக்கிறமா அப்டேட் பண்ணிட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்நேரம் லெஜண்ட் லீக் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம். அப்படி லெஜண்ட் லீக் ஒரு அட்டாக் வந்து போயிடலாம். நம்ம கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 3 ஃப்ளேம் ஃபிளிங் இருக்கு. பரவாயில்ல, இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா எவனா டொனேட் பண்ணினா நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கே போக வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சிறான காண்டாக இருக்கும், டொனேட்டே பண்ண மாட்டாங்க. இப்போ சில சமயம் இந்த மாதிரி டே டைம்னா நம்ம கிளான் வந்து டொனேட் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் ஒரு நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு ஏந்து டப்புன்னு ஒரு அட்டாக் போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் போகலான்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயம் நான் ரெக்வஸ்ட் போட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஃபிங்கரே வராது. என்கிட்ட இருக்க ஃப்ளேம் ஃபிங்கரை வச்சுட்டு நான் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட லெவல் 0 லெவல், அதாவது லெவல் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி இப்போ அதனால அட்லீஸ்ட் லெவல் 3 ஆச்சு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி அட்டாக் போனோம்னா நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கரே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரா தந்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணி போயிக்கலாம். ஏன்னா லெவல் 4 வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம லெவல் 4 வச்சுக்கலாம். இப்போ லெவல் 3 இருக்கா, நம்ம வந்து கிளான் கேஸில் நமக்கு வந்து லெவல் 4 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அட்டாக் வந்து போயிடலாம். இங்கே எக்ஸ்போ இருக்கு, இங்கே எக்ஸ்போ இருக்கு, கேனன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி ஓகே, பேஸோட டவுன் சைடில் வந்து நம்ம அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஒரு 8 இறக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாலே ஃப்ரேம் ஃபிங்கரை போட்டலாம். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் வாக். இந்த வீடியோ தான் ரொம்ப நாளாக போடணும்னு சொல்லிட்டு நான் காத்திருந்தேன். இந்த வீடியோவில் நான் வந்து குயின் வாக் 80 அதாவது குயின் வாக் சூப்பர் போலர் ஸ்மாஷ் பதிலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வார்டன் வாக் சூப்பர் போலர் ஸ்மாஷ் வந்து பண்ணுறேன். இது வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக 3-ஸ்டார் வந்து அடிக்க முடியுது. இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை நான் கூடிய விரைவில் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போட மாட்டேன். அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய டாபிக் இருந்தாலும் அந்த டாப்பிக்லாம் நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். கூடிய விரைவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். சரி ஓகே, இப்போ ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா டீப்பராக ஃபனல் ஆகிட்டோன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி வந்து இறக்கி விட்டுறலாம்.
ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபனலிங் டீசெண்டாகவே போயிட்டு இருக்கு. அங்கே ஆர் செட் அவர் கமான் ஆர் செட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஃபிளிங்கர் அடிக்க வருது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வால் பிரேக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். வால் பிரேக்கர் ஆடா பாவீங்களா, வால் பிரேக்கருக்கு எப்பவுமே நீங்கள் கிராண்ட் வார்டன் டவர் இருக்கு சொல்ல வால் பிரேக்கர் யூஸ் பண்ணாதீங்க. நான் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிற ஒரு வீடியோ, நான் நானே மறந்துட்டேன். பரவாயில்ல விடுங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வால் பிரேக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராண்ட் வார்டன் டவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே இடிலே உடச்சு விட்டுது, அது ரொம்ப டென்ஷன் பண்ணிது நம்மளை. ஓகே, எல்லா ட்ரூப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேஜை போடலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஜம்ப் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜம்ப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜம்ப் போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்து போயிட்டு இருக்கு. உள்ள ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து சூப்பர் ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா வருது, எக்ஸ்பெக்ட் பண்ணல, சூப்பர் ட்ராகன் வச்சிருக்காங்க. சரி ஓகே, எல்லா ட்ரூப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சென்டர் ஆஃப் பேஸ் வந்து போயிடுச்சு. இப்போ இன்னொரு ரேஜ் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீஸ் பண்ணிட்டு கிராண்ட் வார்டனோட அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலாம். கிராண்ட் வார்டனோட அபிலிட்டி ஆன் பண்ணோடனே கிங் மட்டும் தான் உள்ள போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சூப்பர் பவுலர்ஸ்லாம் உள்ள போலியும். ஓ ஷிட், ரெண்டு சூப்பர் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு, சூப்பர் பவுலர் உள்ளே போயிடும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் டிலேவாக போனதுனால டவுன் ஹால் கமான் டவுன் ஹால் டவுன் ஹால் உடச்சிருக்கு பார்க்கலாம். ஓகே பரவாயில்ல, டவுன் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிது. மெயினாக சூப்பர் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால அது லேட்டாக போனாலும் ப்ராப்ளம் இல்லை. குயின் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து பாய்சனை மாட்டிச்சு, எங்கெங்கேயோ போய் கடைசியாக நான் பாய்சன் தான் மாட்டேன் பாருங்க, வேஸ்ட்டாக செத்தே போயிடுச்சு. குயினோட அபிலிட்டியோட ஆசமாக போச்சு. குயினோட அபிலிட்டியோட இருந்தால் நம்ம இந்த அட்டாக்ல ஈஸியாகவே 3 ஸ்டார் வந்து போட்டுக்கலாம். ஆனால் இப்போ பாருங்க அந்த ஷிட் அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கே கொஞ்சம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்து, ஆனால் குயின் வந்து பார்த்தீங்கன்னா அநியமாக கெடுத்து விட்டுருச்சு. குயினோட அபிலிட்டியோட இருந்து ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வந்து போடலாம் அப்படின்னு நம்ம நான் இருந்தேன். ஆனால் குயினோட அபிலிட்டியோட சென்டர் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. சென்டர்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தோடனே அபிலிட்டி வந்து ஆன் பண்ணலாம்னு இருந்தேன். ஏன்னா சென்டரில் நீங்கள் அபிலிட்டி ஆன் பண்ணால் அந்த பாய்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அபிலிட்டி ஆன் பண்ணோடனே வர ஆர்சஸ் எல்லாமே வந்து செத்து போயிடும். சரி ஓகே, அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அபிலிட்டி ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். அது கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணல, மேபி அந்த இடத்துல ஏதாவது பெரிய டிஃபென்ஸ் எதுவும் இல்லை தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே காலி ஆயிடுச்சு. நான் ஸ்கேரி ஷாட் தலைமையிலே போட்டு குயினை காலி பண்ணிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் ஸ்கேரி ஷாட்லாம் போடல, என்ன காரணம் தெரியல. குயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செத்துடுச்சு. சரி ஓகே, நம்ம இன்னொரு வாட்டி ரிப்ளை வேணால் போட்டு பார்த்துக்கலாம். பரவாயில்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே கடைசி ஆர்சியாக இருக்கட்டும், டைமும் வரலை. ஈஸியான 3 ஸ்டார் அட்டாக் இது. குயின் வந்து பார்த்தீங்கன்னா அலைவாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியான 3 ஸ்டார் அட்டாக். சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, நம்ம இன்னொரு வாட்டி ரிப்ளை வந்து பார்த்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் அட்டாக் பண்ணோன்னே இந்த மாதிரி எதாவது சொத பண்ணிங்கன்னா இன்னொரு வாட்டி ரிப்ளை வந்து பார்த்துருங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். குயின் தான் அந்த இடத்துல அநேகமாக செத்துருச்சு. குயின் இருந்திருந்தால் ஈஸியாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் போகலாம். சரி ஓகே, ரெண்டு சைடு ஃப்ளேம் ஃபிளிங்கர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபனலிங், நம்ம ஜம்ப் ஆனதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர். ரெண்டு ஜம்ப் ஸ்பேல போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலுக்கே போயிட்டோம். மேபி இந்த ஸ்கேர் ஷாட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் குயினை முடிச்சிருக்கோன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, அட்டாக்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு சென்டர் ஆஃப் த பேஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்கேரி ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காலி ஆகிடுச்சா. ஓகே, கடைசி பவுலர் வந்து பாருங்க அந்த ஸ்கேரி ஷாட் வந்து தம்சம் பண்ணிங்கிது. பரவாயில்ல, ரெண்டு பவுலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி ஷாட் அடிச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்கு. குயின் பாருங்க இப்போ தான் உள்ளே வருது, ஸ்கேரி ஷாட் எதுவுமே இல்லை குயினை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு. வெறும் அது குயின் உள்ளே வராமே இருந்திருக்கலாம், இப்படி வெளியே போச்சு பார்த்தீங்களா அப்படியே கூட இருந்திருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். இங்கே பாருங்க ராயல் சாம்பியனை போய் ஹீல் பண்ணிங்கிது நம்ம ஹீலர்ஸ், அந்த சூப்பர் பவுலர் ஹீல் பண்ணியதாச்சு சூப்பர் பவுலர் உயிரோட வந்திருக்கும். இந்த மாதிரி தான் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோதப்பல் பாருங்க, சூப்பர் பவுலரும் செத்துடுச்சு. இப்போதைக்கு குயினை டார்கெட் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓ ட்ரிபிள் மார்ட்டர் இருந்திருக்கு. ட்ரிபிள் மார்ட்டர் கொஞ்சம் ஹெல்த்தை உரிய தான் செய்யும், ஆனால் இந்த அளவுக்கு உறிஞ்சிருச்சு. அதுவும் இல்லை ரெண்டு ஜெயின் பாம், ஓகே 3 ஜெயின் பாம். ஓகே, ஜெயின் பாம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயின் வந்து மாட்டிகிட்டு இருக்கு. ஜெயின் பாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணுத்த ஒரே இடத்துல அடிக்க வச்சிருக்கான். குயினோட அபிலிட்டி ஆனானோன்னு இன்னும் ரெண்டு ஜெயின் பாம் அடிச்சிட்டு இருக்கு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா குயின் செத்துருக்கு. சரி விடுங்க பரவாயில்ல, அவனுக்களுக்கு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம 3 ஸ்டார் வந்து போட்டுக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கரை மேக்ஸ் லெவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேக்ஸ் லெவல் போட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம மேக்ஸ் லெவல் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிறமா அட்டாக் வந்து போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக் உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.